Hi students, welcome to MSEMAX Class 10 Chapter 3 Matrices Anigal. Exercise 3.17 Second sum. If a matrix has 18 elements, what are the possible orders it can have? What if it has 6 elements? 11 உறுப்புகளை கொண்ட ஓர் அணிக்கு எவ்வகை வரிசைகள் இருக்க இயலும்? ஓர் அணியின் உறுப்புகளின் எண்ணிக்கை 6 எனில் எவ்வகை வரிசைகள் இருக்க இயலும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது ஒரு மேட்ரிக்ஸு ஒரு அணியில் வந்து என்ன 18 உறுப்புகள் இருந்தால் வாட் ஆர் தி பாசிபிள் ஆர்டர்ஸ் இட் ஹேன் ஹேவ், அதாவது எவ்வகை வரிசை வந்து இருக்க முடியும்னு கேட்குறாங்க. அதாவது ஒரு அணிக்கு 18 உறுப்புகள் இருந்தால் எவ்வகை வரிசைகள் இருக்க முடியும். அப்புறம் இன்னொரு க்வெஸ்சன் என்ன கேட்டிருக்காங்க, வாட் இப்படியா 6 எலமெண்ட்ஸா, அதே ஒரு அணிக்கு 6 உறுப்புகள் எலமெண்ட்ஸ் 6 உறுப்புகள் இருந்தால் எவ்வகை வரிசைகள் இருக்க முடியும்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா ஒரு டாபிக் போட்டுக்கிறோம், இங்கிலீஷ் மீடியம் 18 எலமெண்ட்ஸு, தமிழ் மீடியம் 18 உறுப்புகள்னு எழுதிக்கிறீங்க. இப்போ எதை எதையெல்லாம் பெருக்குனா 18 வரும்னு பார்க்குறோம். இப்போ என்ன பண்ணலாம்னா ஓர் 18 அப்படின்னா என்ன அர்த்தம், ஒரு ரோ 18 காலம் இருக்கலாம், அதை அப்படியே திருப்பி போடுங்களேன், 18 × 1 அப்போ 18 ரோ ஒரு காலம் இருக்கலாம். ஏன்னா ஆர்டருக்கு ஃபார்முலா வரிசைக்கு ஃபார்முலா என்ன, ரோ இன்ட்டு காலம் தானே சொல்லியிருக்கேன். அப்போ இது ரோ இது காலம், ஒரு ரோ 18 காலம் இருக்கலாம், 18 ரோ ஒரு காலம் இருக்கலாம். அடுத்தது என்னது, 2×9 18 அப்போ 2 ரோ இருக்கலாம், 9 காலம் இருக்கலாம், அதை அப்படியே திருப்பி போடுங்க, 9×2 9 ரோ இருக்கலாம், 2 காலம் இருக்கலாம். அடுத்தது என்னது, 3×18 அப்போ 3 ரோ இருக்கலாம், அல்ல 3 ரோ 6 காலம் இருக்கலாம், அல்லது இதை அப்படியே திருப்பி போடுங்க, 6×3 18 6 ரோ 3 காலம் இருக்கலாம். வேறு எதை இதெல்லாம் பெருக்கினா வரும்னா அவ்வளோதான், இவ்வளோதான் பெருக்கினா 18 வரும். ஸோ அதே அப்புறம் என்ன கேட்டிருக்காங்க, 6 எலமெண்ட்ஸ் 6 உறுப்புகள் இருந்தால் எவ்வகை வரிசைகள்னு கேட்டிருக்காங்கல்ல, அப்போ எதை இதெல்லாம் பெருக்கினா 6 வரும்னு பாருங்கள். இப்போ ஃபஸ்ட்டு 1×6 எழுதலாமா, அப்படின்னா அர்த்தம் 1 ரோ 6 காலம் இருக்கலாம், அதை அப்படியே திருப்பி போடுங்க, 6×1 6 ரோ 1 காலம் இருக்கலாம். அடுத்தது என்னது, 2×3 6 இதுக்கு வந்து என்னது, 2 ரோ 3 காலம் இருக்கலாம், இதை அப்படியே திருப்பி போடுங்க, 3×2 2 3 ரோ 2 காலம் இருக்கலாம். ஸோ அப்போ இது வந்து அவ்வளோதான், இதுக்கு மேலே எதை பெருக்கினாலும் 6 வராது, இவ்வளோதான் ஆன்சரு. தேங்க்யூ. இது ஒரு 2 மார்க் க்வெஸ்சன். தேங்க்யூ.